தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் வாழும் நாடுகளிலெல்லாம் சிறுபான்மை இனமாகவே வாழ்கின்றோம். எங்கள் முக்கியத்துவத்தை நாங்கள் நிலைநாட்டவும் எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளையும் எங்கள் அரசியல்வாதிகள் பெற்று தருவார்களா இல்லையா அது நமக்கு தெரியாது. அதை விட இன உணர்வு மிக்க வியாபார வல்லுநர்கள், தொழில் முயற்சியாளர்கள், சிஓ கட்டித்தனமாக எம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இருக்கவே இருக்கின்றது யூதர்களின் உதாரணம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் சிதறிப்போன இனம் இன்று அமெரிக்காவின் வியாபாரத்தை, தொழில்துறையை தாங்கி நிற்கின்றது இந்த யூத இனம். நமக்கான தனிநாடாக இஸ்ரேலையும் வைத்திருக்கின்றார்கள். எனவே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் சேர்ந்து ஜெயிப்போம். வணக்கம் நண்பர்களே, சேர்ந்து இருப்போம், சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து அறிவோம், சேர்ந்து ஜெயிப்போம். இதோ இன்னும் ஒரு சண்டே மோட்டிவேஷனல் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்க முன் கவனிக்க வேண்டிய 5 விடயங்கள் எவை? இது இரண்டாவது பகுதி. முதலாவது பகுதியை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையா? இதோ மூலையில் அந்த லிங்க் இருக்கின்றது, கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதுவரை எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்கள். இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தவறவிட மாட்டீர்கள் நண்பர்களே. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை நாங்கள் உருவாக்க எம்மை உற்சாகப்படுத்தும். இதோ நண்பர்களே இன்றைய வீடியோ. நீங்கள் உங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்க முன் கவனிக்க வேண்டிய 5 விடயங்கள் பகுதி 2. முதலாவது விடயம், உங்களுக்கான ஸ்வாட் அனாலிசிஸ். உங்களில் சிலர் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி அறிந்திருப்பீர்கள். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஒரு பேப்பர் ஒன்றை எடுத்துக்கொண்டு உங்களை பற்றியும் உங்கள் தற்போதைய நிலையை பற்றியும் ஆராயுங்கள் நண்பர்களே. உங்களது பலங்கள் என்ன? உங்களது பலவீனங்கள் என்ன? உங்களுக்கு இப்போது இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எவை? உங்கள் வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய அபாயங்கள் எவை? உங்களது சித்தப்பா ஒருவர் தனது கடையொன்றை மிக குறைந்த வாடகையுடன் உங்களுக்கு தருகின்றாரா? அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து விற்கப் போகும் பொருளுக்கு அரசாங்கம் இறக்குமதி வரியை அதிகரிக்கப் போகின்றதா? இது ஒரு த்ரெட், அபாயம். உங்களை பற்றியும் உங்கள் தற்போதைய நிலையை பற்றியும் தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது அதற்கேற்ப உங்கள் திட்டங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக நண்பர்களே, உங்களுக்கு கணக்கு வழக்குகள் பார்ப்பது கொஞ்சம் அலர்ஜி, உங்களுக்கு அது பற்றி எதுவுமே தெரியாது என்றால் அது உங்கள் வீக்னஸ். ஒரு அசிஸ்டன்ட் அக்கௌண்டனை உங்களோடு வைத்துக்கொண்டு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, மிக முக்கியமான விடயம் 5வதாக இடம்பெறுகின்றது. எனவே இறுதி வரை எம்மோடு இணைந்திருந்து இந்த வீடியோவை பாருங்கள். 2வது, விற்பனை உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். எவ்வளவுதான் உலகம் நவீனத்துவம் அடைந்தாலும் காலம் மாறினாலும் வியாபாரி என்றால் அந்த விற்கும் திறன், அந்த விற்கும் திறன் இருக்க வேண்டும். இதில் மட்டும் நீங்கள் கை தேர்ந்து விட்டால் நண்பர்களே, உங்கள் வியாபாரம் வெற்றிதான். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், சந்தப்படுத்தல் போன்றவற்றோடு இந்த விற்பனையை குழப்பிக் கொள்ளாதீர்கள். மேற்சொன்னவை எல்லாம் நீங்கள் விற்பதற்கு உதவும் தான். ஆனால் உங்கள் நிறுவனத்துக்குள் எது பணத்தை உள்ளே கொண்டு வருமோ அதுதான் உண்மையான விற்பனை. விற்பனை என்ற ஒன்றுதான் உங்கள் வியாபாரத்துக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. உங்கள் பொருள் சேவைகள் எவ்வளவுதான் சிறப்பானதாக இருந்தாலும் கூட விற்க முடியாவிட்டால் வியாபாரம் அவ்வளவும் தான் நண்பர்களே. அதனால்தான் வியாபாரம் ஆரம்பிக்க முன் உங்கள் வாடிக்கையாளர்கள் யார், யாருக்கு இலகுவாக விற்க முடியும், நான் விற்கும் முறை சரிதானா, இதை விற்பதற்கு இன்னும் சிலர் எனக்கு தேவையா போன்ற இந்த முக்கியமான கேள்விகளுக்கு விடையெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு வியாபாரத்துக்கு வரும் பிரச்சனைகளில் 90%க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை இந்த விற்பனைக்கு உண்டு. அதனால்தான் உலகில் நிறுவனத்தின் விற்பனை பிரிவில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்கின்றார்கள். விற்பனை மிக முக்கியம் நண்பர்களே. 3வது, ஒரு அனுபவஸ்தரை வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள். உலகின் மிக பெருமதியான சொத்து நேரம் என்றால் அந்த நேரத்தை எத்தனையோ நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்று செலவழித்து பெறப்படும் அனுபவம் எவ்வளவு பெருமதியானதாக இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இப்போது வியாபாரம் தொடர்பில் எதிர்நோக்கும் கஷ்டங்களை, செய்கின்ற இந்த ஆரம்ப கால நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ பேர்
இயலவே செய்திருப்பார்கள். இத்தகைய நண்பர்களை தேடி கண்டுபிடியுங்கள். உலகில் இன்னும் உதவி செய்து பிறரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் கொண்ட எத்தனையோ நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நண்பர்களே, இவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். எங்களது அனுபவத்தில் இந்த அனுபவஸ்தர்கள் பெரும்பாலும் எதிர்பார்ப்பது முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான். அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குங்கள். உங்களுக்கு தெரியாத எல்லா விடயங்களையும் அவர்களோடு கலந்தாலோசியுங்கள். நான்காவது, உங்களால் முடியாத போது மட்டுமே பிறரிடமிருந்து பணத்தை வாங்குங்கள். வியாபாரம் ஆரம்பிக்க பணம் ஒரு முக்கியமான பிரச்சனை. பகுதி ஒன்றில் வியாபாரம் தொடங்க முதல் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி தெரிவித்திருந்தோம். சேமிப்பு உங்கள் பணம். வியாபார வல்லுநர்கள் எப்போது நீங்கள் வியாபாரம் ஒன்றை நடத்துவதற்கு உங்கள் பணத்துக்கு மேலதிகமாக வேறு ஒரு முதலீட்டாளரை உள்ளே கொண்டு வருகின்றீர்களோ அப்போது நீங்கள் முதன் முதலில் தோக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள். நாங்கள் இங்கே கடன் பற்றி பேசவில்லை நண்பர்களே. முதலீட்டாளர்களாக வந்து உங்கள் வியாபாரத்தில் ஒரு பங்கை வாங்க போகின்றவர்களை தான் சொல்கின்றோம். மூலதனம் உள்ளே வருவது நல்லதுதான், ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் வியாபாரத்தின் ஒரு பகுதியும் அவர்களிடம் போகின்றதே. பல இளைஞர்கள் இன்று தம் புதிய அல்லது ஆரம்பிக்க இருக்கின்ற வியாபாரத்துக்காக முதலீடு திரட்டுவதையே முழு நேர வேலையாக செய்து முக்கியமான அந்த வியாபாரத்தில் கோட்டை விட்டு விடுகின்றார்கள். ஆரம்ப காலங்களில் உங்கள் முழு நேரத்தையும் உங்கள் பொருட்கள் சேவைகளை தரமானதாக வடிவமைப்பதில் சரியாக விற்பதில் கவனம் செலுத்தினால் பிற்காலத்தில் முதலீட்டாளர்களே வந்து வாசலில் நிற்பார்கள். ஐந்தாவது, கடின உழைப்பு, கடின உழைப்பு, கடின உழைப்பு. ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்வதில் கடின உழைப்புக்கு பிரதி ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நண்பர்களே. புத்திசாலிகள் வெல்வார்கள் என்றால் கடின உழைப்பாளிகள் நிச்சயம் ஜெயிப்பார்கள். மீண்டும் வலியுறுத்துகின்றோம் நண்பர்களே, பணம், நெட்வொர்க், நல்ல ஐடியா இவை எல்லாவற்றையும் விட மிக மிக பெருமதியானது உங்கள் நேரமும் உங்கள் கடின உழைப்பும் தான். வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்கும் ஆரம்ப நாட்களில் நீங்கள் தான் வியாபாரம். உங்கள் உழைப்பு தான் முக்கியமான மூலதனம். நீங்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு மனத்தியாலமும் உங்கள் வியாபாரம் பெரிய உருப்பெற கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. வியாபார சாம்ராஜ்யம் அமைத்தவர்கள், பிரபல வியாபார பயிற்றுவிப்பாளர்கள் எல்லோரும் முதல் 2 வருடங்களுக்கு சராசரியாக 12 மணி நேரம் தினமும் நீங்கள் உங்கள் வியாபாரத்துக்காக வேலை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சனி, ஞாயிறு, விடுமுறை தினம் எல்லா நாட்களும் உங்களுக்கு ஒன்றுதான். எல்லா நாளும் வியாபாரத்தை நீங்கள் வெற்றி பெற வைக்க உழைக்கும் நாள் தான். இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நாளில் 12 மணி நேரம் வேலை செய்ய முடியாது என்றால் புதிய வியாபாரம் உருவாக்குவது உங்களுக்கானதல்ல நண்பர்களே. அர்ப்பணிப்பு, தியாகங்கள் மூலம்தான் சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. வியாபாரம் என்ற ஒன்றில் இறங்கிவிட்டால் பலவற்றை நீங்கள் தியாகம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அத்தனை தியாகம் அர்ப்பணிப்புக்கும் வெற்றி என்ற ஒன்று உங்களுக்காக காத்திருக்கும். எனவே நண்பர்களே, காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஏதோ ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்து யாரும் லம்போகினி வாகனம் வாங்கவில்லை என்று ஒரு பிரபலமான வாசகம் இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் நிறுவனம் ஒன்றுக்கு வேலை செய்தபடி உங்களுக்கே உங்களுக்கான வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முன்னேறி முழு நேரமாக அதில் இறங்குவதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை திட்டமிடலாக இருக்கும். நண்பர்களே, தமிழ் பேசும் மக்களுக்காக நாங்கள் கற்றறிந்தவற்றை இலகு தமிழில் வீடியோவாக தருவோம். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் இன்னும் வர இருக்கின்றன. சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.